வங்கிக்கு கடந்த நிதியாண்டில் நிகர லாபம் ரூபாய் 1250 கோடி வருவாய் கிடைத்துள்ளதாக அதன் வங்கித் தலைவர் கிஷோர் கரத் சென்னையில் தெரிவித்தார். நடப்பாண்டு நிறைவுற்ற காலாண்டிற்கான இந்தியன் வங்கியின் முடிவுகளுக்கும் மற்றும் நிறைவுற்ற ஆண்டுக்கான தணிக்கை செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கைக்கு வங்கியின் இயக்குநர் குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வங்கித் தலைவர் கிஷோர் கரத் கூறுகையில், இந்தியன் வங்கி 2017-18 வளர்ச்சி கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இயக்க லாபம் 25% வளர்ச்சியடைந்து ரூபாய் 5000 கோடியாக உயர்ந்துள்ளது. இதில் ரூபாய் 1258.99 கோடி நிகர லாபம் என தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், வங்கியின் செயல்பாட்டை பாராட்டி சிறந்த செயல்திறன் விருது, சிறந்த வங்கி விருது, ஊழல் விழிப்புணர்வு தொடக்க முயற்சி விருது உள்ளிட்ட விருதுகள் வழங்கப்பட்டு உள்ளன என்றும், வங்கியின் இயக்குநர் குழுமம் கடந்த மார்ச் 31 தேதியோடு நிறைவடைந்த ஆண்டுக்கான ஈவுத்தொகை சென்ற ஆண்டை போல 60% அறிவித்து உள்ளதாகவும் தெரிவித்தார்.